அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நசிஃபா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவிலே பார்க்கக்கூடியது குக் வித் கோமாலியில் அஸ்வின் செஞ்ச மலாய் ப்ரோக்கோலியும் க்ரீம் சட்னி நம்ம எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கையில் சூப்பராக இருக்குது, பாருங்கள் சாப்பிடல செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், 400 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கரலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்ல ப்ரோக்கோலியை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 8 பீஸ் எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து 2 பாதாம், 2 பிஸ்தா, 4 முந்திரி போட்டு நல்லா நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு துணியில் வந்து கெட்டி தயிர் பாருங்கள், அந்த கெட்டி தயிர் எடுத்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கரலாம். போட்டுட்டு பாருங்கள், இப்போ அதை நல்லா நம்ம தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். புளிஞ்சு நல்லா நம்ம தண்ணி இல்லாமல் கெட்டி தயிர் போட்டோம்னா நமக்கு நல்லா புளிஞ்சு அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கரலாம். எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை நம்ம கட்டி நல்லா இறுக்கி வச்சிட்டோமாக்கு பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் கிடச்சிரும். இப்போ நமக்கு வந்து ப்ரோக்கோலி வந்து நல்லா வெந்துருச்சு, நம்ம அதை எடுத்து தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு தயிர் இப்படி நல்லா கெட்டி தயிராக வந்துருச்சு, அதை எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கரலாம். நம்ம ஊற்றிட்டு வந்து இப்போ ஒரு 3 பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன இஞ்சி துண்டையும் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கரலாம். நம்ம இப்போ வந்து நம்ம மிளகாய் பாருங்கள், மிளகாயை வந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கரலாம். மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கரலாம். கரம் மசாலா அதே மாதிரி 1/2 ஸ்பூன் கூட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கரலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள் நம்ம வந்து சீஸ் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம 1/2 சீஸ்க்கு மேலே எடுத்து நம்ம எடுத்து கட் பண்ணி எடுத்து போட்டுக்கரலாம். சால்ட்டு போட்டுக்கரலாம். போட்டு இப்போ இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கரலாம். இப்போ நமக்கு மலாய் பேஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம். இப்போ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். சீரகத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம கிளறிக்கலாம். கிளறிட்டு இப்போ நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கிற ப்ரோக்கோலி எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் வச்சு நல்லா அந்த ஈரத்தெல்லாம் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கரலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம ஈரம் பாரம் நமக்கு நல்லா ஈரமெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளுடைய மலாய் பேஸ்ட்டில் நம்மளுடைய ப்ரோக்கோலி எடுத்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா முக்கிடுங்க. முக்கி நல்லா நம்ம கலந்து விட்டு இப்போ எடுத்து நம்ம வச்சுக்கரலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சுருந்துட்டு நம்ம அப்புறம் எண்ணெயில் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா சூப்பராக நமக்கு அந்த மசாலாலாம் ஊற்றுறாமல் நல்லா சாப்பிடல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நமக்கு. இப்போ வந்து ஒரு நல்ல 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கரலாம். வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா அந்த மலாய் பீஸில் முக்கினேன் அந்த ப்ரோக்கோலி எடுத்து அதில் போட்டுக்கரலாம். சூப்பராக இருந்துச்சு அந்த க்ரீம் சட்னிக்கு. அதுக்கு சான்ஸே இல்லை, மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸி, சாப்பிடல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம அதை நம்ம ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கரலாம். இப்போ நம்ம எடுத்து போட்டோம். இதை வந்து மீடியம் சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நம்ம எடுத்து நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுக்கரலாம். பாருங்கள் நமக்கு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்து நம்ம திருப்பி மறுபக்கம் போட்டுக்கரலாம் ஃபுல்லாக. ரொம்ப ஈஸியாக நல்லா ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக அழகாக செஞ்சிட்டோம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம 2 சைடு நமக்கு நல்லா பாருங்கள் திருப்பி மறு சைடு நீங்கள் திருப்பி விட்டுக்கரலாம். நமக்கு எல்லாம் 2 சைடு ஈவனாக நல்லா வெந்து நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு 2 சைடும் பாருங்கள் நல்லா ஈவனாக பாருங்கள் நல்லா திருப்பி விட்டுக்கரலாம். சூப்பராக இருக்கும், சாப்பிடல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நமக்கு
இப்போ நம்ம கிரீன் செட்டி எடுத்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு நம்ம மல்லித்தலை போட்டுக்கறலாம், கொஞ்சம் அதில் பாதி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம், ரெண்டு மிளகா போட்டுக்கறலாம், ஒரு சின்ன இஞ்சி துண்டு போட்டுக்கலாம், கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம், கொஞ்சம் சால்ட் போட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுட்டு இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கும் கிரீன் சட்னி. அது இந்த அந்த ப்ரோக்கோலி தொட்டு சாப்பிடல, சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம லைட்டாக நம்ம சீஸ் எடுத்து துருவி போட்டுக்கறலாம். இப்போ நமக்கு சுவையான மணமான நம்மளுடைய மலாயி ப்ரோக்கோலி ரெடி ஆயிடுச்சு. கிரீன் சட்னியை தொட்டு சாப்பிட்டா எப்படி உள்ளே போகுதுனே தெரியாது. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.